வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ஒரு ஆசை அப்படின்னா எப்போயாவது ஒரு தடவை கோவாவுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு. அப்படி நாங்கள் கோவாவுக்கு போயிட்டு வந்த அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களை மீண்டும் தொடர்பு கொண்டிருக்கேன். நாங்கள் கோவா போகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, திண்டுக்கல்லிருந்தே ட்ரெயின் ஏறிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். திண்டுக்கல் ஜங்ஷனில் சரியாக புதன்கிழமை 11 மணிக்கு காலையில் ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா, மறுநாள் காலையில், காலைன்னு சொல்ல முடியாது, அதிகாலை 3:50-4 மணிக்கெல்லாம் கொண்டு போய் கோவாவில் இறக்கி விட்டுருவான். அதுக்கான ட்ரெயின் ஃபேர் எவ்வளவு அப்படின்னா 540 ரூபா மட்டும்தான். பல பேருக்கு கோவா போனால் செலவு அதிகமாக இருக்குமே அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. கோவாவிலையும் கம்மியான பட்ஜெட்டில் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். அந்த ட்ரெயினோட ஃபேரு 540 அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா, அது வந்து மட்கான் ஸ்டேஷனில், மர்கோவான்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஷனில் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா, ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நாங்கள் போனது வந்து மொத்தமாக 21 பேர் போயிருந்தோம், அதனால் கேப் பிடிச்சி போனோம். ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுக்கு வசதியாக இருந்துச்சு. நீங்கள் எனக்கு டைம் பிரச்சனை இல்லை, ஆனால் செலவு கம்மியாகணும் அப்படின்னா, காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் எல்லா இடத்துக்கும் பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க கோவாவில். அந்த பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபேர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கவர்மெண்ட் வண்டியில் ஃபேர் கம்மியாக இருக்குது. இப்போ 20 ரூபா கவர்மெண்ட் வண்டியில் வாங்குறாங்கன்னா, அதே நேரத்தில் ப்ரைவேட் வண்டிக்கு கொஞ்சம் 30 ரூபா சேர்த்து 50 ரூபா வாங்குறாங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வர்றது நேரம் ஆகும் அப்படிங்கிற காரணத்தினால மட்டும்தான் நம்ம கேப் பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது நண்பர்களே. நாங்கள் கோவா போய் இறங்கினோன்னே சவுத் கோவாவை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு போனது பள்ளியளம் பீச் அப்படின்ட்டு. அதை முடிச்சுட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் கபாடி ராமா அப்படிங்கிற ஒரு ஏரியா, அதோடய பீச். மேலேருந்து பார்க்க வியூ ரொம்ப அழகாக இருக்கும். உண்மையிலேயும் சவுத் கோவா ஏரியா தான் இது. இந்த சவுத் கோவாவே அமைதியான பகுதி அப்படின்னு சொல்லலாம். அமைதியாக சுற்றி பார்க்கணும், இல்லை அமைதியாக இருக்கணும், இல்லை ஃபேமிலியோடு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சவுத் கோவா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போன டைம் வந்து 1 ஆகஸ்ட், அது வந்து அது என்ன சொல்கிறது, மான்சூன், தென்மேற்கு பருவமழை அதிகமாக இருந்த டைம் அப்படிங்கிறதுனால கடலில் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது. நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு போனீங்கன்னா சீசன் டயத்தில் போகணும். கோவாவில் எது சீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் அங்கே சீசன், ஃபாரினர்ஸ் அதிகமாக வரக்கூடிய டைம் அது தான். அங்கே தான் அப்போ தான் கடல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா இருக்கும். நாங்கள் போன டைம் அப்படி எதுவுமே இல்லை, ஏன்னா மலை அச்சுறுத்தல் அதிகமாக இருந்ததுனால. ஆனால் எங்களுடைய நேரமும் என்னமோ தெரில, மலை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கருணை காமிச்சதுனால பல இடங்களில் எங்களால் போக முடிஞ்சிச்சு. பள்ளியளம் பீச்சை முடிச்சுட்டு நாங்கள் போனது கபாடி ராமான்னு சொன்னோம் இல்லையா. இங்கே நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னா, சாப்பிட்றது ஏதாவது இருந்தால் முன்னாடியே சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த பீச்சில் வந்து இந்த பீச்சில் விற்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது கிடைக்காது. சவுத் கோவாவே அப்படி தான். நார்த் கோவாவில் தான் இந்த பார்ட்டி எப்பயுமே கூட்டமாக இருக்கிற ஏரியா, இதெல்லாம் நார்த் கோவாவில் இருக்குது. நம்ம முதல் நாள் அப்படிங்கிறதுனால சவுத் கோவாவை மட்டும் முடிச்சுருவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வந்து இறங்கினோன்னேவும் ரூமுக்கு கூட போகலை. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் ரூமுக்கு வந்தோம். வந்து அதுக்கப்புறம் தான் குளித்தோம். 21 பேர் போனதுனால ஒரு ரூமில் 3 பேர் 4 பேர் அப்படின்ட்டு தங்குற மாதிரி இருந்தது. ரூம் போயிட்டு மறுநாள் காலையில் பாகா பீச் போனோம். அந்த பாகா பீச் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த போர்டே நம்மளை வெல்கம் பண்ணோம். ரொம்ப ஃபன்னான பீச்சு. என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீச்சு ஏற்ற தான் இருக்கும். ஆனால் என்ஜாய் மட்டுமே கோவாவினுடைய லைஃப் கிடையாது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கோவாவுக்கு போகிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு அப்படி மாற்றிட்டாங்க. உண்மையிலேயே கோவாங்கிறது ஒரு அழகான கிராமம், அது எப்படி வந்தாலும் ஏற்றுக்கும். நான் ஃபன் பண்ண வரேன், ரைட் ஓகே, இல்லை நான் சுற்றி பார்க்க வரேன், ரைட் ஓகே, எதுனாலும் ஏற்றுக்கும். அதை முடிச்சுட்டு நாங்கள் பாக முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, அன்றைக்கே சரி சவுத் கோவாவில் விடுபட்ட இடங்களுக்கு போவோம் அப்படின்ட்டு இந்த சர்ச்சு இந்த மாதிரி இடங்களுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அங்கே ஒரு சர்ச்சு, அதாவது செவேரியார் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க, பேரை சரியாக, ஆமாம் சரியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், செவேரியார் சர்ச்சு. அங்கே போய் பார்த்தோம். பார்த்ததில் என்ன அப்படின்னா,
பதப்படுத்தப்பட்ட உடல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷமாக பதப்படுத்தப்பட்ட உடலை வந்து ஒரு செவேரியரோட உடலை வந்து வச்சுருக்காங்க. அது அந்த திருவிழா டயத்தில் மட்டும் இறக்கி பொதுமக்களுடைய பார்வைக்காக வைப்பாங்க. இப்படிப்பட்ட இடமும் இந்த கோவாவில் தான் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் கோவானாலே பார்ட்டி சரக்கு அப்படின்ட்டு, இதையும் தாண்டி நிறைய இடங்கள் அங்கே இருக்குது. இந்த சர்ச்சுக்குள்ளெல்லாம் போகணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்கக்கூடிய சர்ச்சுக்குள்ளெல்லாம் போகணும் அப்படின்னா, நம்ம கோவா ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம்ல, டீஷர்ட்டு, ட்ராக் ஃபேண்ட்டு, பெர்முடாஸு, இதெல்லாம் போட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. சர்ச்சுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஃபார்மல் ட்ரெஸ்ஸு, ஃபேண்ட் ஷர்ட்டு இந்த மாதிரி போட்டிருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே நம்ம என்ன பண்ணிட்டோன்னா பாஞ்சிம் வந்துட்டோம். அதாவது கோவாவினுடைய தலைநகர் பனாஜின்னு சொல்லுவாங்க. பாஞ்சிமில் என்ன அப்படின்னா இந்த க்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க, போட்டில் ஒரு ஒரு மணி நேரம் சுற்றி பார்ப்பாங்க. அந்த மாதிரி அந்த போட்டில் ஏறி போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதை முடிச்சுட்டு நம்ம விடுபட்ட ஏரியா, அந்த சர்ச்சு இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு ப்ரோக்ராம் முடிக்கிற மாதிரி தான் இருந்தது. இது ரெண்டாவது நாளுடைய ப்ரோக்ராம். கோவா பிளான் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் இருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா சுற்றி பார்க்கலாம். ஆனால் 3 நாளும் தேவையா அப்படின்னா தேவையில்லை, 2 நாள்லேயே முடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்த் கோவாவா சவுத் கோவாவா, நம்ம அமைதியாக பொழுது கழிக்கணும் அப்படின்னா சவுத் கோவா போயிருங்க, இல்லை கொஞ்சம் பார்ட்டி இந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நார்த் கோவா போகணும். இந்த கோவா பிளான் பண்ணும்போது பெரும்பாலும் நார்த் கோவாவில் என்ன இடங்கள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரூம் போடணும் அப்படின்னா ஒன்று பாகா பீச் பக்கத்தில் போட்டுட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஏன்னா நைட் நேரத்தில் நைட் பார்ட்டி என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும், பகல் நேரங்களில் பஸ்ஸை பிடிச்சி மற்ற இடங்களுக்கு போகிற மாதிரியும் இருக்கும். நார்த் கோவாவில் பாகா பீச் பக்கத்தில் தான் கேலங்கட் பீச் இருக்குது, அது வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நாங்களாம் நடந்து தான் போனோம் முத முதல் கோவா போகும்போது, இந்த வட்டம் தான் வண்டியில் போனோம். முதல் முதல் நாங்கள் ஒரு 3 பேர் போகும்போது எல்லாத்தையும் நடந்தே பிளான் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அஞ்சனா பீச்சு, வாகட்டார் பீச்சு இந்த மாதிரி பீச்சஸ்லாம் இருக்குது. இந்த பீச்சஸ் முடிச்சுட்டு நம்ம பீச் மட்டும்தான் கோவாவிலையா அப்படின்னா, பீச் மட்டும் கிடையாது, சவுத் கோவாவில் இயற்கை எழில் சூழ்ந்த மலைகள் இருக்குது. அங்கே போனோம் அப்படின்னா தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க, அதை பார்க்கலாம். நாங்கள் இந்த பாகா பீச்சு இந்த பீச்செல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போன இடம் அப்படின்னா அகோடா ஃபோர்ட், அகோடா ஃபோர்ட், அகோடா கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டை நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த மும்பை படத்தில் உயிரே உயிரே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை எடுத்த இடம், ஷூட் பண்ண இடம் இந்த இடம்தான். இது வந்து அந்த காலத்தில் சிறைச்சாலையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கோர்ட், அந்த போர்ட்லேயே மேலே நம்ம நடந்து போயிட்டு கீழே இறங்கி பார்த்தோன்னா, நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் இதுக்குள்ளே தான் கைதிகளை அடைச்சி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற தகவல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த போர்ட்டில் என்னென்ன படங்கள் எடுத்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அகோடா ஃபோட்டோ முடிச்சுட்டு பக்கத்துலேயே பீச் இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம நைட்டு வந்தோம் அப்படின்னா நைட்டில் கோவா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். பல பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, கோவானாலே இந்த டிஸ்கோத்தே பார்ட்டி நடக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போகணும் போய் ஆடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, போனீங்க அப்படின்னா ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு மட்டும்தான் வந்துடும். ஏன்னா அங்கே செக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கள் குரூப்லேயே ஒருத்தர் அவர் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஆடுற பொண்ணு அதை எடுத்து குடிச்சிருச்சு. அங்கே ரூல்ஸ் என்னென்னா, உங்களுக்கு கொடுக்குறது நீங்கள் மட்டும்தான் கொடுக்கணும், ஆடுறவங்களுக்கு கொடுத்து அதுக்கு 2000 ரூபா ஃபைன். கிட்டத்தட்ட நாங்கள் இந்த ஆஃபர்னு சொல்லி 400 ரூபாய் ஒரு ஆளுக்குன்னு சொல்லி போயிருந்தோம். அது ரொம்ப கேவலங்க, கையில் சீலை வச்சு அனுப்பிச்சுட்றாங்க, அதாவது இவங்க பெய்டு அப்படின்ட்டு. வேறு வழி இல்லை, இப்போ எனக்கெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் சரி எல்லோரும் போகும்போது நம்மளும் போவோமே அப்படின்னு போயாச்சு. அங்கே இந்த மாதிரி சீட்டிங்லாம்